அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த அந்தரங்க தீட்சா விதி என்கிற நூற்தொகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். மௌனம் அது விடாமல் அருள் பெற்று அடைவார், மகிமையுடன் யோகம் அது செய்வதற்கு சுகுணமாய் செகத்தோர்க்கும் உனக்கும் தானும் சாற்றினேன் இம்மார்க்கம் புலத்தியனே அப்பா. உபமானம் நற்பிறவியாகத்தானே உலகுதனில் தானிருந்து ஞானமொழியை தவம் அதுவால் கற்பனையாய் கண்டறிந்து காலம் அது போகாமல் கற்பம் முன்னே. இந்த மானுட உடல் வாழ்க்கையிலே வெற்றிகளை சுவைக்க வேண்டும், மோட்சத்தை பெற வேண்டும் என்று நீ கருதி இருந்தால் நான் இங்கே சொல்லி வந்திருக்கக்கூடிய இந்த யோக நுணுக்கங்களை எல்லாம் சரியாக விளங்கிக் கொள். இதை உனக்கு மாத்திரமல்லாது உலக மக்களுக்காகவும் இரக்கத்தின் பேரிலே நான் சொல்லித்தந்திருக்கிறேன். இந்த யோகம் செய்வதன் மூலமாக நீ மிகப்பெரிய மகிமையை பெறுவாய். மௌனம் என்பதை விட்டுவிடாதே. சதா சர்வ காலமும் உன்னுடைய கவனத்தை சுழுமுனை மையத்திலேயே நிறுத்தி மனதின் இயக்கத்தை தடுத்து நிறுத்தினால் இந்த பிறவி உனக்கு நல்ல ஒரு பிறவியாக ஆகிப்போகும். இந்த பிறவியிலே நான் இன்னும் கொஞ்சம் இந்த உலக வாழ்க்கை இன்பங்களை அனுபவித்துக் கொள்கிறேன், அடுத்த பிறவியிலே நான் யோகத்திற்கான வழியை பார்த்து கொள்வேன் என்று ஒருவன் கருதி இருந்தால் அது வீணான எண்ணமாகி போகும். மற்றொரு பிறவி மானுட பிறவி கிடைக்கும் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. அடுத்து வரக்கூடிய பிறவி நம்முடைய கர்ம வினைகளின் அழுத்தம் காரணமாக மறுபடியும் புல்லாக பூடாக புழுவாக மரமாக பறவையாக பல மிருகங்களாக பிறந்து அதன் பிறகு மறுபடியும் மானுட உடல் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டால் பல யுகங்களுக்கு காத்திருக்க வேண்டியதாகி போகும். எனவே அரிதிலும் அரிதாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த மானுட பிறவியை சரியாக பயன்படுத்தி இந்த பிறவியிலேயே முத்தி மோட்சத்தை அடைந்துவிட வேண்டும் என்கிற எண்ணமும் பிடிவாத குணமும் உன்னிடத்திலே இருக்க வேண்டும். இந்த உலகம் தன்னிலே ஞானமொழியை தவமதால் கற்பனையாய் கண்டறிய வேண்டும். காலம் போக்கிவிடாதே. கிடைத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி வெற்றி கனியை எட்டி பறித்துவிடு என்று அகத்திய மாமுனிவர் புலத்தியர் உட்பட உலக மக்களுக்கு உரைக்கிறார். கற்பத்தின் உட்கருத்தை கருத்தினாலே கணமுடனே தான் அறிந்து தரணி தன்னில் தற்பரத்தின் யோகியாய் வாழ்வாயப்பா. தன்மையுடன் அண்டபற்பம் உண்டு வந்தால் உற்பணமாய் ஆக்கை தன்னில் உள்ள நோய்கள் உண்மையுடன் தான் பிறக்கும் நாலாம் ஆண்டில் சொற்பணமாய் ஊழ்வினை வந்து எய்திட்டாலும் சொற்பெரிய கர்மவினை வந்து எய்திட்டாலே. யோகசாதனம் பழகும் போது சந்திரகலை சூரியகலையை சரியாக இணைத்து சுழுமுனை கதவத்தை திறந்தாலும் கூட நம்முடைய முந்தைய பிறவிகள் காரணமாக நம்முடைய ஆன்மாவை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ஊழ்வினைகள் என்று அழைக்கப்படக்கூடிய கர்மவினைகள் நமக்கு தொல்லை கொடுக்கத்தான் செய்யும். அந்த தொல்லை கொடுக்கக்கூடிய கர்மவினைகளிலிருந்து விடுபடுவதற்கு மனோதிடமும் குருமார்களுடைய ஆசையும் சரியாக சந்திரகலை சூரியகலையை இணைத்து செய்யக்கூடிய வாசி தவமும் அவசியமாகிறது. இந்த உடலிலே பலவிதமான நோய்கள் உண்டாகும். மிகப்பெரிய தொந்தரவுகளை எல்லாம் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு வாசி பயிலும் போது இந்த வகையான துன்பங்கள் நம்மை பாடாய்படுத்தி வைக்கும். ஆனால் வென்றுவிட்டால் 4வது ஆண்டு முதலாக நோய்கள் ஏதுமில்லாது உடல் சுத்த தேகமாக மாறிப்போகும். அதையும் தாண்டி நம்முடைய ஊழ்வினைகள் ஏதாவது மீதமாக இருந்து நோய்கள் தொல்லைகள் வந்தாலும் கூட அதிலிருந்து வெற்றி பெற்று விடுவதற்கு அண்டபற்பம் என்று அழைக்கப்படக்கூடிய கற்பம் உனக்கு உதவியாக இருக்கும். அண்டம் என்று சொல்லப்பட்டது சிரசாகி ஆகாயம். பற்பம் என்று சொல்லப்பட்டது சிரசாகி ஆகாயத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தம் என்பதாகும். இங்கே சூட்சுமமான வார்த்தைகளைத்தான் அகத்தியர் பயன்படுத்தியிருக்கிறார். அண்டபற்பம் என்று சொல்லப்படுவது முட்டை ஓடுகளை கொண்டு தயாரிக்கக்கூடிய பற்பம் அல்ல. அண்டபற்பம் என்று சொல்லப்படுவது சிரத்தின் உள்ளே இருந்து கசிந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தமாகும். இந்த அமிர்தம் என்பது வந்துவிட்டால் உன்னுடைய கர்மவினைகள் பஞ்சாய் பறந்து போகும்.
ஓய்வினை கர்மவினை என்று அழைக்கப்படக்கூடிய எதுவுமே உன்னை எந்த வகையிலும் தொல்லைப்படுத்தாது. நீ வெற்றியை பறித்தவனாகிவிடுவாய் என்று அகத்தியர் பெருமான் ஆறுதல் மொழிகளை சொல்கிறார். வந்தாலும் நமன் அதுவாய் அண்டபற்பம் பகையுடனே கொண்டிட்டாலும் பறக்கும் நோய்கள் விந்தையுடன் அணுவேனும் சளையாமத்தான் வெறுப்பமுடன் கற்பமது சாதித்தப்பா சந்தேகமாய் நாலாண்டு கடந்ததானால் சாற்றுவேன் ஊழ்வினைகள் வந்து சேரும் எந்த நோய் வந்தாலும் அஞ்சாமல்தான் என் ஆத்தாள் பாதமது பணிய என்றே. எத்தனைதான் நாம் எச்சரிக்கையாக இருந்து யோக சாதனம் பழகி வந்திருந்தாலும் கூட கர்ம வினைகள் நம்மை துன்பத்திலே ஆழ்த்தத்தான் முயற்சி செய்யும். எதற்கும் அஞ்சாதே, கலங்காதே. என்னுடைய தாயாகிய மனோன்மணி தாயினுடைய ஆசி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது இந்த ஊழ்வினைகள் எல்லாம் எம்மாத்திரம், அவை சர்வசாதாரணமாக அகன்று போய்விடும். எனவே வருந்தாதே, வேதனை கொள்ளாதே. வாசியை கொண்டு நிகழ்த்தக்கூடிய வாசி கற்பம் என்பதை இடைவிடாது உண்டு வா. இதை செய்யும் போது நிச்சயமாக உன்னுடைய பழவினைகள் ஊழ்வினைகள் பறந்து போகும். அன்னை பராசக்தி என்று அழைக்கப்படக்கூடிய மனோமணி தாயாகிய வாழை பரமேஸ்வரியின் அருளாசியால் உன்னுடைய பழவினைகள் நிச்சயமாக அகன்று போகும். எனவே நீ எதை பற்றியும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. நிம்மதியாக உனக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய இந்த வாசி சாதனையை செய்து வா, நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என்று அகத்திய மாமுனிவர் உத்தரவாத சொற்களை இங்கே உதர்க்கிறார். பணிந்துமே அண்டபற்பம் உண்டு வந்தால் பறக்குமடா வினைகள் எல்லாம் பணி போல் நீங்கும். கனிந்து நான் இனி ஒன்று சொல்வேன் கேளு. கருணையுடன் மதி பிசகாது உண்டால் மைந்தா வினை நோயும் அகலும் என்று எனது குருவும் பிரியத்தால் தான் உரைத்தார் புகழ்ந்து சொன்னேன். அடிமுடியும் மயிர்பாலம் தன்னிலேதான் அப்பனே பழம்பொருள் ஒழித்தவாறே. இந்த அண்டபற்பம் என்று அழைக்கப்படக்கூடிய சிரத்தின் உள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தத்தை ஒருவரால் உண்டுவிட முடிந்துவிட்டால் உன்னுடைய பழவினைகள் எல்லாம் பறந்து போய்விடும். உன்னுடைய கர்மவினைகள் எல்லாம் கதரவனை கண்ட பணி போல நீங்கி போகும். இனி நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் கேட்பாயாக. இந்த மதி அமிர்தம் என்று சொல்லக்கூடிய சந்திரகலையை கொண்டு செய்யக்கூடிய வாசியை நீ சரியாக செய்துவிட்டாய் என்றால் அமிர்தம் என்பது இறங்கி வரும். அதன் காரணமாக கர்மவினைகள் மாத்திரமல்லாது உடல் சார்ந்திருந்த நோய்களும் தீர்ந்து போகும் என்று என்னுடைய குருவாக இருந்த சுப்பிரமணியர் பெருமான் எனக்கு அருளி செய்திருந்தார். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த அற்புதமான ரகசியங்களை எல்லாம் என் மகனே புலத்தியா, உனக்காகவும் இந்த உலக உயிர்களுக்காகவும் இரக்கத்தின் பேரிலே நான் இந்த அந்தரங்க தீட்சை என்கிற நூலிலே சொல்லியிருக்கிறேன். அடிமுடி என்று சொல்லப்படக்கூடியவை ஜீவனுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய சிரசு. அடி என்று சொல்லக்கூடியது அண்ணாக்கு பாதையினுடைய தொடக்கமாகிய அண்ணாக்கு நிலை. இந்த இரண்டுமே அடிமுடி. இந்த இரண்டையும் கடப்பது என்பது அத்துணை எளிதான காரியமல்ல. நெருப்பாற்றை மயிர்பாலம் கொண்டு கடக்க முற்படுவதைப் போல மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். மிக மிக எச்சரிக்கையாக, நளினமாக, மென்மையாக, சன்னமாக வாசியை ஏற்றி இறக்கி இந்த சாதகத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்வது என்பது மிக மிக பழம்பொருள். இது ஒழித்து வைக்கப்பட்ட பழம்பொருள். சித்தர் பெருமக்கள் தங்களுடைய இடைவிடாத முயற்சியின் காரணமாக உதயனை கண்டெடுப்பதைப் போல சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவத்தை கண்டறிந்தார்கள். இந்த உண்மையை எனக்கு சுப்பிரமணியர் பெருமான் சொல்லிக் கொடுத்தார். இரக்கத்தின் பேரில் அவர் சொல்லிக் கொடுத்த இந்த உண்மை தத்துவத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தந்திருக்கிறேன். எச்சரிக்கையோடு இருந்து நீங்கள் வெற்றி பெற என்னுடைய ஆசிகள் என்று அகத்தியர் பெருமான் இந்த பாடல்கள் வாயிலாக நமக்கு அறியத்தருகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.